16வது கிழக்காசிய உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொள்கிறார். இந்த உச்சி மாநாட்டு அமைப்பில் இந்தியா, சீனா, ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த அமைப்பில் இந்தியா அடிப்படை உறுப்பினராக உள்ளது. இம்மாநாட்டில் பிராந்திய சர்வதேச நலன், கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார மீட்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. மேலும் நாளை நடைபெறும் 18வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். புரூனே சுல்தான் அழைப்பின் பேரில் நடத்தப்படும் இந்த உச்சி மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் பிரதமர் பங்கேற்பதுடன் ஆசியான் நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். ஆசியான் இந்தியா இடையே நீடித்த ஒத்துழைப்பு நிலவரம் குறித்தும், கொரோனா சூழ்நிலை, சுகாதாரம், வர்த்தகம், கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆய்வு செய்யப்படும். ஏற்கனவே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற 17வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்ற நிலையில் தற்போது 18வது மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். இது பிரதமர் பங்கேற்கும் 9வது ஆசியான் இந்தியா மாநாடாகும்.